மான்வெளி கொண்ட மங்கையர் எப்படி இருப்பார்கள்? அகத்தின் அழகு முகத்தில் என்பார்கள். அந்த முகத்திற்கு அழகு சேர்ப்பவை கண்கள். கண்களின் அமைப்பு புருவங்களை வைத்து ஒரு பெண்ணின் அமைப்பை கூறுகிறது சாமுந்திரிகா சாஸ்திரம். ஒரு சில பெண்களுக்கு உருண்டையாக கண்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு கண்கள் கவர்ச்சியை தரும். எந்த கண்களை உடைய பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கலாம். இமையில் இருக்கும் முடிகள் அடர்த்தியாக இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் ஆயுள் குறைவு ஏற்படும். அடர்த்தி இல்லாமல் பரவலாக இருந்தால் ஆயுள் நிறைந்து இருக்கும். பெண்களுக்கு புருவம் வில்லை போல் வளைந்திருக்க வேண்டும். வளைந்திருக்கக்கூடிய புருவங்கள் கொண்ட பெண்கள் பெரிய பதவியில் உட்காருவார்கள். இசையில் ஆர்வம் இருக்கும். பெண்களின் கண்கள் சிவந்து நீண்டு அடிக்கண் அகன்று மாவடு போல இருக்க வேண்டும். கரிய விழிகளில் செவ்வரி ஓடியிருக்க வேண்டும். உருண்டு திரண்ட கண்கள் அதிர்ஷ்டத்தின் அடையாளம் என கூறுவார்கள். மான்விழி என்று சொல்வார்கள். மருளக்கூடிய பார்வை கொண்டவர்கள் கணவருக்கு ஏற்றவராகவும் எல்லா இடத்திலும் நேர்மறை சிந்தனை கொண்டவராகவும் இருப்பார்கள். உருண்டை விழி கணவருக்கு நல்லதாக இருக்கும். பரந்த விழிகள் பிறரை எளிதில் கவரக்கூடியதாகவும் பெரிய துறையில் பெரிய பதவியில் அமரக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். முண்டக்கண்ணி என்று சொல்லப்படும் கண்கள் உள்ளவர்களுக்கு தாய் தந்தையில் யாராவது ஒருவர் இருக்க மாட்டார்கள். சிறிய வயதிலேயே பெற்றோரில் ஒருவரை இழந்து விடுவார்கள். உள்ளுக்குள் இருக்கும் கண்கள் கொண்டவர்கள் ரொம்ப அப்பாவியாக இருப்பார்கள். பின்னர் செழிப்பாக இருப்பார்கள். உருண்ட விழியின் பின்னணி வெள்ளையாக இருந்தால் அவர்கள் திருட்டுத்தனம் செய்பவர்களாக இருப்பார்கள். சிவந்த விழித்திரையை கொண்ட பெண்கள் பிழைக்க தெரியாதவர்கள். விழி மற்றும் விழி பின்னணி இமைகள் போன்றவை பற்றி சாமுந்திரிகா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மஞ்சள் பின்னணி பரந்த விழியை கொண்டிருப்பது கொஞ்சம் பயங்கரமானது. வாழ்க்கையில் பெரிய ஏற்ற இறக்கங்களை சந்திப்பார்கள்.